நிபா வைரஸ் குறித்து தமிழகத்தில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கைகள் தொடர்பாக சுகாதாரத்துறை சார்பில் வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது. கேரளாவில் 2018 கோழிக்கோடு மற்றும் மலப்புரம் மாவட்டங்களில் நிபா வைரஸ் தாக்கம் இருந்தது. 6 பிறகு மீண்டும் இந்த வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளது. கேரள மாநிலம் பாண்டிக்கோடு பகுதியைச் சேர்ந்த 14 சிறுவனுக்கு நிபா காய்ச்சல் ஏற்பட்டு உயிரிழந்த நிலையில் நிபா வைரஸ் குறித்து தமிழகத்தில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கைகள் தொடர்பாக சுகாதாரத்துறை சார்பில் வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது. காய்ச்சல், தலைவலி, மயக்கம், சுவாச பிரச்சனை, மனநல பிரச்சனை ஆகியவை நிபா காய்ச்சலின் முக்கிய அறிகுறிகள் என்றும், இவை தென்பட்டால் உடனடியாக இரத்தம், தொண்டைச்சளி மற்றும் சிறுநீர் மாதிரிகள் சோதனை செய்யப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அறிகுறிகள் கண்டறியப்பட்ட நோயாளிகளை உடனடியாக கண்டறிந்து உரிய பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்றும், பரிசோதனையின் முடிவுகளை தொடர்ந்து சுகாதாரத்துறைக்கு உடனுக்குடன் தெரிவிக்க வேண்டும் என்றும் மருத்துவமனைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பரிசோதனை மேற்கொள்ளும் போது உரிய பாதுகாப்பு கவசம் அணிந்து சுகாதாரத்துறையினர் நோயாளிகளை கையாள வேண்டும் என்றும், நோயாளிகளிடமிருந்து எடுக்கப்படும் மாதிரிகள் 2-3 டிகிரி செல்சியஸ் நிலையில் பாதுகாக்கப்பட்டு 48 நேரத்திற்குள் ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் காய்கள் மற்றும் பழங்கள் சாப்பிடும் போது நன்றாக கழுவி பயன்படுத்த வேண்டும் என்றும், கிணறுகள், குகைப்பகுதிகள், தோட்டங்கள், இருள் சூழ்ந்த பகுதிகளில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. அறிகுறிகள் கண்டறியப்படும் நோயாளிகள் மற்றும் அவரது தொடர்பில் இருப்பவர்கள் 21 தனிமைப்படுத்துதல் அவசியம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது.